ஹாய்ங்க எல்லோருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்பு திருமகள் சேனல். இது வந்து நம்மளோட 100வது வீடியோங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி 100வது திருட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நம்மளோட 100வது வீடியோங்க இது. இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பாக்ஸ் பண்ணுறேங்க. என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே, அதாவது டைலரிங் மிஷின் தாங்க. இது முன்னாடியே வந்துருச்சிங்க, பட் நான் இன்னும் ஓப்பன் பண்ணியே பார்க்கல. இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆசைங்க இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு சுடிதார் நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா கூட அதை டக் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து டைலர் கடைக்கு தான் ஓட வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து நம்மளே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நாள் ஆசை இப்போ நிறைவேறிச்சு. அதை வந்து உங்கள் கூட வந்து நான் வந்து இப்போ பிரித்து பார்க்க போகிறேங்க. நல்லா பேக் பண்ணியிருக்காங்கங்க, நம்ம பாக்ஸில் பயங்கரமாக பேக் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 7,100 ரூபாங்க. அதுக்கப்புறம் வந்து பஸ் செலவு இதெல்லாமே சேர்த்து 7,500, அப்புறம் ஃபிட் பண்ணது எல்லாமே 7,600 ரூபா வந்துருச்சுங்க. இது எங்கே வாங்கினோம் பார்த்தீங்கன்னா, சேலத்தில் தாங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. யார் வாங்கிட்டு வந்தாங்கன்னா, நம் டைலருங்க, எங்கள் ஊரில் ஒரு டைலர் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து டைலரிங் தைச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து யாருக்காவது மெஷின் வேணும் அப்படின்னு போய் நம்ம சொன்னோம்னா அவங்க எல்லாருக்கும் வந்து வாங்கிட்டு வந்து தராங்கங்க. சேலம் போய் வாங்கிட்டு வந்து தராங்க. அவங்கள்ட்ட தான் கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. மொத்தத்துக்கு 7,600 ரூபா ஆயிடுச்சு. ஃபிட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து 7,600 ரூபாங்க. மிஷினோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா 7,100 அப்படின்னு சொன்னாங்கங்க. நல்லா பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே வந்து தெர்மாக்கால் வச்சு பயங்கரமாக பேக் பண்ணியிருக்காங்க. அதையும் செலட்டை போட்டு ஒட்டியிருக்காங்க. தூக்கவும் இல்லைங்க, பயங்கர வெயிட்டாக இருக்குது. இது வந்து படுக்க போட்டு தான் பிரிக்கணும் போலங்க. நாலா பக்கமும் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். நான் வெளியில் எடுத்துட்டேன். எடுத்துட்டோடனே இங்கே முன்னாடி வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த டூல்ஸ் பாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கங்க. அவங்களே இந்த டூல்ஸ் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கத்திரிக்கோள், த்ரெட்டு இதெல்லாம் வந்து நம்ம தாங்க வாங்கணும். இதை அவங்க வந்து அதை ஃபிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா பக்கமும் சலட்டாக போட்டிருக்கிறாங்க, நாலு பக்கமும். ஏன்னா இப்படி இருந்தால் தானேங்க பஸ்லலாம் இதெல்லாம் வந்தால் எடுத்துகிட்டு வரும்போது எதுவும் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால் வந்து நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்க மிஷின் வந்து அங்கேயே வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க பேக் பண்ணி கொடுப்பாங்களாம். அங்கேயே வந்து நல்லா வந்து தையல் வருதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள் செம்மையாக பேக் பண்ணியிருக்காங்க. அது பிரித்து எடுக்கவே போது போதுன்னு ஆயிடுச்சு. வெயிட்டாகவும் இருக்காது இல்லாமல். இது கூட வந்து இன்னொன்று என்ன கொடுத்தாங்கன்னா, அந்த பாக்ஸ் த்ரெட்லாம் வச்சு போடலீங்களா, அந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தொடப்படல், அதாவது தொடலில் வந்து தொடையில் வந்து நம்ம தொட கரெக்டாக வந்து இருக்கும். அதை நம்ம தூக்கி விடுவோம் இல்லைங்களா, அந்த ஊசி தைக்கிற இடத்துல துணி வைக்கிறதுக்கு. அதுக்காக அது வந்து கீழேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழேருந்து நம்ம தூக்கி விட்டுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நட்டு போல்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம கீழே படுக்க போட்டு அதுக்கப்புறம் தான் பிரிக்க முடிய மாட்டேங்குங்க. பயங்கரமாக வெயிட்டாக இருக்குது. இதை வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைனா வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா போச்சு. வா, செம்மையாக இருக்குங்க. பார்க்குறீங்கள அப்படியே பிளாக் கலரு செம்மையாக இருக்குது. நல்ல நகன்னு இருக்குங்க பாருங்கள். ஹாப்பி பிராண்டு, கம்பெனி பேர் வந்து ஹாப்பி. நிறைய பேர் மெரிட்டு அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஹாப்பி தான், எல்லாேருக்கும் எங்கள் டைலர் வந்து வாங்கி தருவாங்க. நல்லாயிருக்கு இதுதான். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஆயில் விட்டு நல்லா வச்சுருக்காங்க. நல்லா வளவலன்னு ஆயில் விட்டு வச்சுருக்காங்க மிஷினில். நல்லா கவர் போட்டும் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளார வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஆயில் டின்னு, இந்த மிஷினுக்கு இல்லைங்களா ஆயில் டின்னு, அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரு அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அந்த நூல் போடுறது, ஸ்க்ரூ ட்ரைவரு, ஆயில் டின்னு அது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பாபின் எல்லாமே வந்து வச்சுருக்காங்கங்க. ஒரே ஒரு பாபின்ல மட்டும் அவங்களே வந்து நூல் போட்டு வச்சுருக்காங்க.
அவ்வளோதாங்க இந்த மிஷினோடது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டு டேபிள் எல்லாமே வந்து தனியாக இருக்குதுங்க. அந்த ஸ்டாண்டெலாம் தூக்கவே முடியலங்க, அதனால் வந்து ஓப்பன் பண்ணவில்லை நான். அது சரி ஃபிட் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணல. அப்புறம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டேபிள் தாங்க. ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இரும்பு ஸ்டாண்டு, செம வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டேபிள் இருக்குங்க, அவ்வளோதாங்க. இது வந்து ஃபிட் பண்ணுற வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.